பிரதமர் மோடி மேற்கு வங்காளம் சென்றபோது ஆலோசனைக் கூட்டத்திலிருந்து பாதியிலேயே எழுந்து சென்றுள்ளார். இதனால் பிரதமர் மோடிக்கு மதிப்பளிக்கவில்லை என மத்திய அரசு சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சமீபத்தில் மஹுவா மொய்த்ரா விவகாரத்திலும் மம்தா பானர்ஜி மத்திய அரசை கடுமையாக சாடியிருந்தார். இதற்கிடையே இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைநகர் டெல்லி சென்றுள்ளார். இந்த நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடியை மம்தா பானர்ஜி சந்தித்து பேசினார். அப்போது 100 நாட்கள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிலுவை வைத்துள்ள 1.15 லட்சம் கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.